ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜிஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் பக்கம் காவேரி ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டுக்கிட்டே பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரூமுக்கு வர விஜய் பார்த்துட்டு நகையெல்லாம் அப்படியே போட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரின் கத்துறது கூட கேட்காம அதுக்கப்புறம் என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நகையெல்லாம் இங்கே வச்சிருக்க, உள்ள எடுத்து வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கபோர்டு சாவி நீங்க தானே வச்சிருக்கீங்க, எப்படிங்க நான் எடுத்து வைக்க முடியும், அதுல ஒரே ஒரு போட்டோ தான் இருக்கு, அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. போதும் போதும் நிறுத்து காவேரி, இந்த அப்படி நீயே வச்சுக்கோ அந்த கபோர்டு சாவி, எடுத்து வைக்கிறியப்ப நகைகளை அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேஷுவலா சொல்றாரு. காவேரி, இந்த நகைகள்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு விஜய் கேட்க, எனக்கு பிடிச்சிருக்குங்க, ஆனா 8 மாசம் முடிஞ்ச பிறகு இந்த நகையெல்லாம் இங்கே வச்சுட்டு போயிடும், அப்படிதான் இருந்து நான் 1 கிராம் கூட எடுத்துட்டு போக மாட்டாங்க, ஓகேவா டன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பத்து சொன்னதும் விஜயோட முகமே மாறி போகுது. 8 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த நகையை நாங்க வச்சுட்டு போகணும்னு சொல்லவே இல்லை காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாவே இந்த நகைங்க மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லங்க, அதனால தேவையில்லை அப்படின்னு சொன்னதும் ஏன் அப்படி சொல்ற காவேரி, நான் கொடுக்கற கிஃப்டா கூட நீ ஏத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதும் அந்த கிஃப்ட் எல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, அதுக்கான தொகை தான் நீங்க ஏற்கனவே கொடுத்துட்டீங்களே, ஏத்த மாதிரி அந்த 8 மாசம் நல்லபடியா நான் அடிச்சு கொடுத்துட்டு போவேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு காவேரி சொல்ல, விஜயும் என்ன காவேரி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கு மாதிரியா இருக்கு அப்படின்னு விஜய் சொல்ல, இருக்குதுல்ல இருக்குதுல்ல, அப்ப நீங்க இத்தனை தடவை சொல்லும் போது எனக்கும் அப்படித்தானே இருந்திருக்கும் அப்படின்னு காவேரியும் சொல்ல, சரி இனிமேல் நான் இப்படி எல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு விஜயும் சொல்றாரு. அடுத்ததா காவேரி பார்த்த விஜய், எங்க இவ்வளவு நாளா வேலை செய்யற உங்க ஆபீஸ்ல இருந்து சம்பளம் ஏதோ போட மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, நீ செக் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாங்க, 50,000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு, இதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க காவேரி. இவ்வளவு நகை எடுத்து கொடுக்கும் போதெல்லாம் இல்லாத சந்தோஷம் இந்த பணத்துல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன பண்றதுங்க, இதை நான் உழைச்சி சம்பாதிச்ச காசுல தான் எனக்கு இவ்வளவு சந்தோஷம், சரி இந்த வீடு என்ன விலங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓ இந்த பணத்தை வச்சுட்டு இந்த வீட்டை வாங்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, காவேரியும் வந்து கலாய்க்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்க ஃபன்னா. இந்த தொகையில 25,000 ரூபாவை அம்மாவுக்கு கொடுக்கணும், மீதி 25,000 ரூபாவை கங்காக்காவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க காவேரி. பக்கம் குமரன் கிட்ட ஏடிஎம்ல போய் பணம் எடுத்துட்டு வர சொல்றாங்க, குமரனுக்கு எடுத்துட்டு வர தெரியாதனால கங்காம் கூட போயிட்டு பணம் எடுத்துட்டு வர போறாங்க அந்த வாடகை பணத்தை கொடுக்கறதுக்காக. சமயத்துல காவேரி தங்கச்சிங்களுக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறாங்க, தங்கச்சிங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட மீதி தொகையை அம்மா கிட்ட எடுத்து கொடுக்கறாங்க, இந்தாம்மா இதை வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வாங்க மறுக்கிறாங்க, பரவாயில்லம்மா நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுனால விஜய் எனக்கு வந்து காசு கொடுக்கறாரு, அந்த காசுல தான் நான் உங்களுக்கு கொடுக்கறேன், அதனால நீங்க இதை வாங்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி கொடுக்கறாங்க சாரதா கிட்ட. வாடகை பணத்தை கொடுக்கலான்னு இருக்கேன் காவேரி அப்படின்னு சாரதா சொல்றதை கேட்ட காவேரியும், சரிமா அப்படியே கொடுங்கம்மா அதுதான் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. நான் வாடகை பணத்தை எடுத்து கொடுக்கறாங்க, ஃபர்ஸ்ட் தாத்தா வாங்க மறுக்கிறாங்க, அப்புறம் சாரதா சொல்ற காரணத்தின் பேர்ல அந்த வாடகை பணத்தை வாங்கிக்கிறாங்க. சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ற தருணத்துல ஒரு நிமிஷம் உட்காரமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இன்னொல்லுமா வர வெள்ளிக்கிழமை தாலி பிரிச்சு கோக்கற ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், வந்துடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நானே இதை காவேரி கிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தமா, ரொம்ப சந்தோஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. கிடையில அன்பரசு சாரதா வந்ததும் அவங்க மனசு புண்படுத்துற மாதிரி பேச அவங்க போனதுக்கு அப்புறமா விஜய் தக்க பதிலடி கொடுக்கறாரு. காசு பணம் இல்லாம இருக்கலாம், சுய கௌரவம் ஒண்ணு இருக்கு, அதனால தான் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா பார்த்து சொல்றது மட்டும் இல்லாம, இனிமேலாவது அவங்க ஓசியில தங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களை பார்த்து எங்கேயும் பேசாம இருங்க அப்படின்னு சொன்னதும் அன்பரசு அங்கிருந்து கிளம்ப சித்திய பார்த்த விஜய், சித்தி இதெல்லாம் நானும் பேசணும்னு நினைக்கல, அவர் தான் பேச வச்சுட்டாரு, இதெல்லாம் நினைச்சிட்டு நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க சாரி சித்தி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு விஜயும்.